வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ். சுஜிங்க நம்ம சேனலில் இன்றைக்கி கிச்சனில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீங்கள் வந்து முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து கிச்சனில் வந்து வேலை செய்யலாம். டக்கு டக்குன்னு உங்களுடைய சமையல் வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலைகளும் பார்க்கலாம். நிறைய உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஹுக்ஸ் தான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் புளி வந்து நிறைய வாங்கி வைப்போம். ஸோ நான் இப்போ 1/4 கிலோவுக்கு மேலேயே பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை வந்து இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட்டு செஞ்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம அவசரத்துக்கு எடுத்து நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் புளி நிறைய நம்ம கரைச்சி அந்த சக்கையை அப்படியே வச்சுருவோம். ஸோ அவசர அவசரமாக குக் பண்ணிவிட்டு அந்த கரைச்சல் வந்து எக்கச்சக்கமான புளி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி புளி வந்து நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன் ஹாட் வாட்டர் போட்டு. இப்போ பாருங்கள் புளி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ 2வது பேட்ச் வந்து நல்லா தண்ணி போட்டு கரைக்க போகிறேன். சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு வந்து ஊறிடும். ஸோ இப்போ அந்த மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணி புளி பேஸ்ட் வந்து செய்ய போகிறேன். இப்போ 2 தடவை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இந்த புளி பேஸ்ட்டு செஞ்சு நம்ம வந்து நீட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1-5 மாதம் வரைக்கும் கெடாது. இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க. இப்போ புளி சக்கையெல்லாம் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்விச் பாட்டம் போட்ட ஒரு பாத்திரத்தில் தான் நான் வந்து இப்போ புளி பேஸ்ட் செய்ய போகிறேன். ஏன்னா வந்து அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து சாண்ட்விச் பாட்டம் பாத்திரத்தில் வந்து நான் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புளி கரைச்சல் எல்லாமே பாருங்கள் நான் சேர்த்துட்டேன். இப்போது அது வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சு நல்லாமே சுண்டி வருது. ஸோ இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் புளி பேஸ்ட் செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா குழம்புக்கும் ரசத்துக்கும் நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டாவே போதுமான அளவாக இருக்கும். சூப்பராகவும் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் கிச்சனில். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட்டு செஞ்சு ஆற வச்சு நான் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி எல்லாமே இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக சீரியல் பார்த்துட்ருக்க டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி நைட் டைம்லேயே ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் பார்ப்போம். ஸோ மற்ற ப்ரோக்ராம் பார்க்க டிவி பார்த்துட்டே நம்ம வந்து டைம் போகும்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வந்து முடிச்சு வைக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு செஞ்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய குழம்புக்கு பொரியலுக்கு அதுக்கப்புறம் மட்டன் சிக்கன் ஃபிஷ் கறி இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எனக்கு வந்து 1 வீக்கு மேலேயே வரும். ஸோ அந்தளவுக்கு மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே நான் வந்து ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே நான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுத்தம் பண்ணும்போது ஒரு டிப்ஸுங்க, ஹாலில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஏதாவது உரிக்கும்போது சம்டைம்ஸ் வெங்காயமும் உரிப்போம், ஃபுல்லாக ஃபேன் காற்றுல வந்து ரூம் ஃபுல்லாக போய் விழுந்துடும். ஸோ ஒரு கவர் வச்சு நம்ம வந்து தோல் எல்லாமே அதில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்துட்டேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இஞ்சியை சேர்த்துக்கிறேன் ஜாரில். இஞ்சி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு இஞ்சி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பூண்டு நம்ம சேர்த்துக்கணும். மீதி இருக்க பூண்டு வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா வந்து குக்கிங்க்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷனாக சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனில் குக்கிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அந்த டிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்போ நான் வந்து கல்லுப்பு வந்து நல்லா 1-2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி ஒரு கண்ணாடி பவுலில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஏர்டைட்டாக நம்ம வந்து லிட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குக்கிங் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து புளி பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன்.
இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க்கிங்க்கு போகிற உமன் ஆகட்டும், வீட்டில் இருக்கவங்களாகட்டும், வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பணும், காலேஜ் அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நீங்கள் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா குக்கிங் வேலை வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டக்குன்னு வேறு ஏதாவது குக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தாலும் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நல்லா தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சி நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ட்ரையாங்கிள் சப்பாத்தி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு மாவு எடுத்து வச்சுட்டு நல்லா இப்போ தேய்ச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா இதே மெத்தேடில் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. மடித்து நாலாக மடித்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ சமமாக வர மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து தேய்ச்சதான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு தவாவில் ஆயில் விட்டு நெய் வேணுங்கிறவங்க, பட்டர் வேணுங்கிறவங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயில் விட்டு திருப்பி திருப்பி போட்டு சுற்றியும் நல்லா அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி தோசை கரண்டியில் அழுத்தி அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா நல்ல புசு புசுன்னு வரும் உங்களுக்கு சப்பாத்தி. அதே போல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ சப்பாத்தி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் சப்பாத்தி சுற்றி எடுத்து வச்சாச்சு, நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச சப்பாத்தி நான் வந்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், லேயர் லேயராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லேயர் லேயராக சூப்பராக ஒரு சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு மீதம் இருந்தால் கூட மறுநாள் கூட நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் கேரட் பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து வேக வைக்கணும். ஸோ அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே போல் பொரியலுக்கு வந்து பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சதை நம்ம வந்து இதில் தூவி விட்டு நம்ம பொரியலோடு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா பொரியல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். பொரியல் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடலை பருப்புக்கு பதிலாக நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஹெல்த்தும் கூட. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்ஸில். ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம காய் நல்லா வெந்து வரும்போது அந்த பாசிப்பருப்பும் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பொரியலுக்கு மட்டும்தான் பாசிப்பருப்பு சேர்க்கணுமா அப்படின்னு இல்லைங்க, முட்டைக்கோஸ் பொரியலுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம உரிக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதே போல் அந்த தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ஈஸி மெத்தடாக நம்ம தோல் எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு இந்த டிப்ஸு. ஸோ நான் எனக்கு தேவையான உருளைக்கிழங்கு 3 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லேசாக கீறி விட்டுக்கலாம். ஸோ நிறைய நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம், லேசாக இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு கழுவி இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு மசியல் வந்து செஞ்சுக்கலாம். அதே போல் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வைங்க, ரொம்ப சூப்பராக சீக்கிரம் வெந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன். எல்லா டிப்ஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் என்ன டிப்ஸுன்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய குக்கிங் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். டக்கு டக்குன்னு மார்னிங்கில் நம்ம குக் பண்ணி எல்லாமே வந்து ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறவங்களாம் அனுப்பலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.